இன்றைய இலக்கிய பூங்காவிலே ஒரு நாட்டுப்புற பாட்டு. நாட்டுப்புற பாட்டின் சிறப்பு ஒன்று, மண் வாசனை வீசும், மண் வாசனை கமழும் பனங்கிழங்கை போல. இந்த பாட்டிலே அந்த நாட்டுப்புற காதலன் நடந்து வருகிறான் கிராமத்து சாலையிலே. இந்த காதலர்களுக்கு 28 நேரமும் காதலியை பற்றி நினைவு தான் இருக்கும். அதனால் 28 மணி நேரம்னு கேட்குறீங்களா? அவ்வளவு நேரம் என்னமோ, சில பேர் 50 மணி நேரம் வச்சுங்க. அப்படி நடந்துட்டு வர்றான். இந்த பெண்களுக்கு பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பேரே பூ ஐன பேர், பூவை வச்சிருக்கிறதுனால பூ ஐன பேர். கவிஞர்களும் சரி காதலர்களும் சரி, தமிழில் 96 பூக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 96 பூக்களையுமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்கள் தான் காதல். முகம் தாமரை, கண்ணு தாமரை, கை செங்காந்தை, இப்படி போகும். இப்போ ஒவ்வொரு பெண்ணும் பூவை பார்த்தா இப்போ விற்கிற விலையில் இப்படி போகிறானா? போகும்போது ஒரு மரத்தை பார்க்குறான். அந்த மரத்தில் இலையெல்லாம் நிறைய இருக்கு. வெறும் இலை தான் இருக்கு மரம். இந்த மரத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறான்? அதாங்க, காதல் தூங்காது, எல்லாவற்றிற்கும் தூக்கம் உண்டு, கதிரவனுக்கு கூட தூக்கம் உண்டு, ஒரு புறம் இரவு இன்னொரு புறம் பகல், காதல் தூங்காது. ராஜவேலு எழுதின ஒரு நாவல் தலைப்பு இது. அந்த காலத்தில் அந்த மரத்தை பார்க்குறானா, இலையெல்லாம் பூவாக, இவ்வளவு இலை இருக்கே, இலையெல்லாம் பூவாக இருந்தாலும் பெருமரமே, தலையிலே பூ வைத்த ஏழை கொஞ்சந்தான் பூ, அந்த தலையில் கொஞ்சோண்டு. இலையெல்லாம் பூவாக இருந்தாலும் பெருமரமே, தலையிலே பூ வைத்த என் தையலை போலாவாயோ